ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனம் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எவ்வளோ வீட்டுக்கு ரொம்ப முக்கியமோ, ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்குதுங்க. ஸோ அந்த சந்தை பார்த்திங்கன்னா வருஷத்தில் வந்து 10 நாட்கள் மட்டும்தான் நடக்கும். ஸோ அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கிறோம். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பாருங்கள், இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பஸ் ஸ்டாப்பு. ஸோ இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து அப்படியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக இங்கே வந்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் வந்து லெஃப்டில் ஒரு ரோடு திரும்பும். ஸோ அந்த ரோட்டில் தான் பாருங்கள், நேராக தெரியுது பாருங்கள். அந்த ரோட்டில் நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா சந்தை வந்து நேராக வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வழி வந்து நம்ம ராசிபுரத்துலேருந்து வர வழி இந்த பக்கம். ஸோ இதிலேருந்து அப்படியே நேராக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலப்பநாயக்கம்பட்டி சேந்தமங்கலம் அப்படியே வந்து நாமக்கல் போயிடுங்க. ஸோ இந்த வழி தான் இது. இப்போ நாம் நின்றுட்டுருக்கிறது கரெக்டாக அந்த சந்தைக்கு சென்டராக நம்ம வந்து நின்றுட்டுருக்குறோம். ஸோ இந்த வேலுக்குறிச்சி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. ஸோ நாமக்கல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வேலுக்குறிச்சி சந்தை வந்து இருக்குதுங்க. ஸோ முழுக்க முழுக்க இது வந்து கொல்லிமலையுடைய அடிவாரத்தில் தான் இந்த சந்தை இருக்குது. கொல்லிமலை அடிவாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இந்த நேராக ஒரு மலை தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மலையிலிருந்தே நம்ம இந்த மலைக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா அது வந்து முள்ளுக்குறிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முள்ளுக்குறிச்சி அப்படிங்கிறது வந்து எந்த பக்கம், அதாவது கொல்லிமலைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குதுங்க மொத்தம். நம்ம வந்து திருச்சிலேருந்து நம்ம வரோம் அப்படின்னா திருச்சிலேருந்து நாமக்கல் வந்துட்டு, நாமக்கல்லேருந்து நாம் அப்படியே சேந்தமங்கலம் வழியாக வந்தோம் அப்படின்னா, சேந்தமங்கலத்துலேருந்து நம்ம காலப்பநாயக்கம்பட்டி வந்தோடனே அங்கேருந்து நாம் கொல்லிமலைக்கு போயிடலாங்க நேராக. அதாவது காரவள்ளி வழியாக நம்ம கொல்லிமலைக்கு போயிடலாம். இதே இன்னொரு வழி அப்படி எந்த பக்கம் வந்து வரோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து வரோம், நம்ம சேலத்துலேருந்து வரோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து வர்றவங்க வந்து ஆத்தூர் வந்துட்டு, ஆத்தூர்லேருந்து தம்மம்பட்டி சொல்லுவாங்க, தம்மம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த தம்மம்பட்டி ஊர் வழியாக நம்ம அப்படியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அதே ராசிபுரம் போகிற வழியில் வரும் அந்த வழி. ஸோ நாம் ராசிபுரம் போகாமல் ராசிபுரத்துக்கு முன்னாடியே நாமகிரி பட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடியே மெட்டாலா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த மெட்டாலா அப்படிங்கிற ஊர்லேருந்து அப்படியே நம்ம லெஃப்டில் கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து முள்ளுக்குறிச்சி வந்துடும். முள்ளுக்குறிச்சியிலேருந்து நாம் நேராக கொல்லிமலைக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து கொல்லிமலைக்கு போகிற வழி. ஆனால் நான் சொல்கிறது வந்து, நம்ம சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னா தம்மம்பட்டி வந்து, தம்மம்பட்டியிலேருந்து நாமகிரிப்பேட்டை வந்துட்டோம்னா, நாமகிரிப்பேட்டையிலேருந்து நம்ம அப்படியே லெஃப்டில் கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக நம்ம வந்து வேலுக்குறிச்சிக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடலாங்க. இது வந்து நம்ம ஈஸியாக வந்துடலாம். இதே நம்ம சேலத்துலேருந்து வரணும் அப்படின்னா, சேலத்துலேருந்து ராசிபுரம், ராசிபுரத்துக்கு ஒரு 32 கிலோமீட்ரு. நம்ம ராசிபுரத்துலேருந்து நம்ம வேலுக்குறிச்சிக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6-7 கிலோமீட்டர் தாங்க வரும். இவ்வளோ தான் வித்தியாசமே. ஸோ அழகாக நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். நாமக்கல்லேருந்து வரணும் அப்படின்னா, நம்ம நாமக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா புதன் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புதன் சந்தையிலேருந்து அப்படியே ரைட்டில் கட் பண்ணோம்னா நேராக நம்ம இந்த வேலுக்குறிச்சிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரோடு வருது. ஸோ மொத்தம் மூணு வழியில் நம்ம எந்த ஊர்லேருந்து வந்தாலுமே இந்த மூணு வழியில் தாங்க நம்ம வந்தாகணும். அதனால் இந்த மளிகை சந்தை வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 10 நாட்கள் மட்டும்தாங்க நடக்கும். அதுவும் வந்து, அதாவது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் வந்து முதல் வாரத்தில் ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த வாரத்தினுடைய ஒரு நாள் தான் நடக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை இரவு வந்து, இரவு சந்தை தான் இது. நைட்டில் வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து கடை ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 8 வரைக்கும், 10 வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கும் சந்தை. ஆனால் வந்து நைட்டில் தான் வந்து சந்தையை வந்து களைக்கட்டி நிற்கும். ஸோ அந்தளவுக்கு பயங்கர கூட்டம் வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அதனால் இந்த வேலுக்குறிச்சி சந்தை இந்த மார்ச் மாதம் வந்து, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2024 வந்து கரெக்டாக வந்து 1ஆம் தேதியே, மார்ச் 1ஆம் தேதி, இங்கிலீஷ் மாதம் மார்ச் 1ஆம் தேதியே வெள்ளிக்கிழமை வந்ததுனால, வெள்ளிக்கிழமையே வந்து இங்கே வந்து சந்தையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதிலிருந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா, மார்ச் மாதமே 5 வருது. அப்போ மார்ச் மாதத்தில் மொத்தம் 5 நாட்கள் வந்து இந்த சந்தை நடக்கும். 5 வெள்ளிக்கிழமையும் இந்த சந்தை வந்து நடக்கும். அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் மொத்தம் 4 வெள்ளிக்கிழமை வருது, அந்த 4 வெள்ளிக்கிழமையும் நடக்கும். அப்புறம் மே மாதத்தில் வந்து ஒரு 2 நடக்குங்க, மே முதல் வாரம் 2வது வாரம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 12 நாட்கள் தான் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் வருஷத்தில். ஸோ இங்கே வர மளிகை பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஸோ வெளி மாநிலத்திலேருந்தும் வருது, அதே போல் கொல்லிமலையிலேருந்து சில பொருட்கள்லாம் வந்து கீழே வருதுங்க.
ஸோ இதனுடைய இந்த சந்தை வந்து கரெக்டாக சாயந்தரத்தில் 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் 5 மணிக்கு நாம் இங்கே வந்தோம். ஸோ 5 மணிக்கே வந்து ஓரளவுக்கு கடைகள் எல்லாம் ஓரளவுக்கு கூட்டமாக வந்துருச்சு, அங்கங்கே கடை போட்டுட்ருக்குறாங்க. இன்றைக்கி மொதல் வாரம் அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது வாரம் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து மகா சிவராத்திரி வருது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் கூட்டம் வர்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் 3வது வாரம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க. அதாவது முதல் 3வது வாரத்துலேருந்து கடைசி வாரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பகுதியிலருந்தும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே வராங்க ஜனங்க. அதாவது பன்ருட்டி இந்த பக்கம் வந்து பன்ருட்டிலேருந்தும் வராங்க, பாண்டிச்சேரி, புதுக்கோட்டை, அப்புறம் மானாமதுரை, அப்புறம் என்னென்னமோ ஊர், எல்லா ஊர்லேருந்துமே எல்லாருமே வராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் வர்றது கிடையாதுங்க. ஒரு ஊரில் ஒரு ஏரியாவில் வந்து 20 பேர் 30 பேர் ஒன்றா சேர்ந்து வருஷம் வருஷம் இங்கே வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிலோ கணக்குலேயும் இங்கே வந்து எல்லா பொருளும் விற்கிறாங்க. அதே மாதிரி படிக்கணக்குலையும் விற்கிறாங்கங்க. ஸோ இங்கே தான் ஒரு இதே நம்ம படிக்கணக்கில் வேணும்னா நிறைய படி இருக்குது. அதாவது லிட்டர் படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு படி பக்கா படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு படி ஒரு அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் படிகளும் இருக்குது. ஸோ இந்த படிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படிக்கும் தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு படியுடைய சைஸ் குறையுதோ அந்த அளவுக்கு படிகளுடைய ரேட்டும் வந்து குறையுங்க. அப்போ படி பெரிய படியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஒரு படி வச்சுருப்பாங்க, நம்மலாம் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு விதமான படி வச்சுருப்பாங்க. ஸோ நாம் எந்த படியை கொண்டு போகிறோமோ அந்த படியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா லவங்கம், பட்டை, இந்த பிரியாணி இலை, அப்புறம் சுக்கு, அப்புறம் இந்த மாதிரி இந்த பாசி, அப்புறம் அன்னாச்சி பூ, அப்புறம் கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு, இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. அதே போல் பெருங்காயம் பார்த்தோம்னா பெருங்காயம்லாம் வந்து நார்மலாக நாம் வந்து கடையில் வந்து சின்ன டப்பாவில் வந்து தூள் பெருங்காயம் நம்ம வாங்குகிறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. ஆனால் இதனுடைய வாசம் வந்து பயங்கரமான வாசம், இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு பெருங்காயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே வந்து டப்பாவில் வரதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கெமிக்கல் கலந்துருக்குறாங்க, அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த எல்ஜி பெருங்காயம் அது இதுன்னு என்னென்னமோலாம் நிறைய வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இந்த கட்டி பெருங்காயம் அதே மாதிரி, அதாவது கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும், அதை வந்து நம்ம இடித்து அப்புறமா பவுடர் பண்ணியும் போடுவாங்க. இது வந்து நார்மலாக வந்து நம்ம நாட்டு சர்க்கரையிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியோட பெருங்காயம் தான் இங்கே வச்சுருக்குறாங்க. பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக 6 மணி ஆகிடுச்சு. ஸோ சந்தை வந்து இப்போ தான் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு கடையை இப்போ தான் வச்சுட்டுருக்குறாங்க. நைட்டு 8 மணி ஆகிடுச்சுன்னா எல்லா கடையும் வந்து வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. பாருங்கள் எல்லாமே தெரியும். ஸோ இப்போ ஒவ்வொரு கடையிலையும் என்னென்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ எல்லாம் லேடிஸ்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் எந்த ஊர்மா? மானாமதுரையிலேருந்து வரீங்களா? ஓ ஓ ஓ ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருட்டாக ஆரம்பிக்குது. கூட்டமும் வந்து இப்போ வந்து லேடிஸுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ மொதல் வாரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த வாரம் வந்து சிவராத்திரிங்கிறதுனால அந்த வாரமும் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இவங்க வந்து ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த படியில் வாங்குகிறாங்களோ அந்த படிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தான். ஸோ இதே பார்த்திங்கன்னா அதாவது பெரிய படி, அதாவது பக்கா படி அப்படின்னா அது வந்து இவங்க சின்ன படி மீடியமான படி இருக்கும் பாருங்கள், அந்த படியில் வந்து 2 படி போட்டால் தான் இந்த பக்கா படியில் 1 படி வருங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கு வந்து அந்த மாதிரிங்க. இப்போ இவங்க போடுற படி பார்த்திங்கன்னா இந்த படியில் மொத்தம் 1 செட்டு அப்படின்னா அந்த செட்டில் வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் சோம்பு, இது 4, அது இல்லாமல் மிளகு, மொத்தம் இந்த 5 பொருளுங்க. இதுதான் 1 செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 பொருள் தான் நம்ம அதாவது நம்ம குழம்புக்கு, அதாவது வீட்டில் நம்ம சமையலுக்கு தேவையான முக்கியமான பொருட்களில் இந்த 5 பொருளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இது வந்து 1 செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ சோம்பு வந்து அதில் நாலு நாலு படிங்க, சோம்பு நாலு படி, கடுகு நாலு படி, வெந்தயம் நாலு படி, அப்புறம் ஜீரகம் நாலு படி. ஆனால் மிளகு வந்து அதில் ஒரு படி தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு செட்டு. ஸோ இந்த செட்டு வந்து ஒரு மீடியமான படியில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த படி அந்த படியில் போட்டாங்கன்னா 1100 ரூபான்னு ஒரு செட் இருக்குது. அதே மாதிரி 1400 ரூபாய்க்கும் ஒரு செட் இருக்குது. இன்னொன்று 1800 ரூபாய்க்கு ஒரு செட் இருக்குது. இன்னொன்று பக்கா படிங்க, அந்த பெரிய பக்கா படி வந்து 2000 ரூபா 2100 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து அந்த லிட்டர் படியில் வாங்கணும் அப்படின்னா 1800 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா படியே வந்து 1700 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பக்கா படி அப்படிங்கிறது வந்து 2000 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 6-7-8 மாதமாகவே வந்து மளிகை பொருட்களுடைய விலை வந்து பல மடங்கு ஏறி போயிடுச்சு. ஸோ சாதாரணமாக மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, லோ மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது லோ மிடில் கிளாஸ் தாங்க. ஏன்னா பூண்டே பார்த்திங்கன்னா 500 ரூபா வரைக்கும் விலை ஏறி போயிருந்தது. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அப்படியே கம்மியாகிட்டே வந்துட்டுருக்குதுங்க. 500 ரூபா ஒரு கிலோ பூண்டு, நல்ல பூண்டு, பெரிய பூண்டு 500 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது. அதே போல் மிளகுலாம் 750 ரூபா 800 ரூபா வரைக்கும் போணுச்சு ஒரு கிலோ. இப்போ ஜீரகமும் பார்த்திங்கன்னா 700 ரூபா 750 ரூபா வரைக்கும் போனது ஜீரகம். இது வரைக்கும் ஜீரகம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ரேட்டு ஏறினதே இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரகம் வந்து ஒரு கிலோவே வந்து 120 ரூபா 150 ரூபா இந்த ரேஞ்சில் தான் விற்றுட்டு இருந்தது. ஆனால் இந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா இந்த ஜீரகனுடைய ரேட்டு மட்டும் கட்டன்னு ஏறி 700 ரூபா வரைக்கும் நின்றுதுங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தோடைய ரேட்டு வந்து இப்போ 400 ரூபா 420 ரூபா ஒரு கிலோ. ஸோ அந்த ரேஞ்சுக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி இந்த 7-8 மாதத்தில் பார்த்திங்கன்னா மளிகை பொருட்களை விட வந்து 4 மடங்கு 5 மடங்கு பயங்கர ரேட்டு ஏறி போயிடுச்சு எல்லாமே. ஸோ அரிசி கூட பாருங்கள், அரிசிலாம் வந்து ஒரு சிப்பை வந்து நல்ல அரிசியாக வந்து 1400 ரூபா 1450 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1400 ரூபாய்க்கு விற்ற அரிசி எல்லாமே கூட 1800 ரூபாய்க்கெல்லாம் வந்துருச்சு. 1900 ரூபா வரைக்குமே அரிசி போகுதுங்க. ஒரு சிப்பம் சாதாரண ஒரு 25 கிலோ சிப்பம் அரிசி வந்து இப்போ 1900 ரூபா 2000 ரூபா வரைக்குமே நல்ல அரிசியெல்லாம் போகுதுங்க. அந்தளவுக்கு மளிகை பொருட்களுடைய விலையும் சரி எல்லா பொருட்களுடைய விலைவாசியுமே அதிகமாக ஏறி போயிடுச்சுங்க. அப்போது எல்லா இல்லத்தரசிகளும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளுடைய விலைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வீட்டு செலவுகளில் வந்து வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் மிச்சம் பண்ணுற காசு வேறு எதுக்காவது ஒன்று செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் எல்லா ஊர்லேருந்துமே இந்த லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு 20 பேர் 25 பேர் இந்த மாதிரி ஒரு டெம்போ மாதிரி ஒரு மினி வேன் மாதிரி பிடிச்சி அங்கேருந்து இவங்க அதுக்கு தனியாக வந்து டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து ஸோ வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு 5 கடை 6 கடை ஒரு 10 கடைக்கு நல்லா எல்லா கடையிலையும் விசாரிக்கிறாங்க. ஸோ எந்த கடையில் எங்கே கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து இந்த பொருட்களெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா அவங்க போகிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மளிகை பொருள் வாங்கினாங்கன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக வரவங்க 10 வருஷத்தில் வரவங்கலாம் பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. 10 வருஷமாக வரவங்களாம் கண்டினியூஸாக வரவங்களாம் இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம மளிகை பொருளெல்லாம் வந்து அப்பப்போ போய்ட்டு ஜீரகம் 2 ரூபாய் கொடுங்க, ஜீரகம் 5 ரூபாய் கொடுங்க அப்படின்னு போய் வாங்கி வாங்கி நாம் யூஸ் பண்ணுறதை விட 7 மணி ஆகிடுச்சு. ஸோ கடைகள்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து கோயில் பிரச்சனை ஒன்று இருக்குதுங்க அப்படிங்கிறதுனால நிறைய கடைகள் வந்து இல்லை. ஸோ அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து இன்னும் நிறைய கடைகள் வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஏய் இன்னும் வந்து எப்படியும் 10 வாரம் இருக்குது இந்த சந்தை, அதனால் நம்ம வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து வாங்கலாம். 10 வாரம் இருக்குது, 10-11 வாரம் இருக்குது. ஸோ அதனால் யார் யாருக்கு வேணும் அப்படிங்கிறவங்களாம் வந்து வாங்கலாங்க. ஸோ நம்ம அப்பப்போ போயிட்டு அந்த 5 ரூபாய் கொடுங்க 10 ரூபாய் கொடுங்க அந்த மாதிரி வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் நம்ம அப்படி போய் கடைகளில் போய் 5-5 ரூபாய்க்கு வாங்குறது நமக்கு நஷ்டம் தான்,
அதனால் நாம் அதிகமாக வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு வருஷத்துக்காக வச்சுக்கிட்டோம்னா அதில் நம்ம நிறைய காசு வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். ஸோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எப்படியாவது ஒன்று நம்ம போய் ஒரு டைம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு எந்த தொந்தரவுமே இல்லை, அந்த பொருட்களுடைய விலைகள் மறுபடியும் ஏறினாலும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த சந்தையில் வந்து வாங்குகிறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இந்தாண்டு சைடில் ஒரு சந்து போகுது, இந்த சந்துலேயும் இப்போ வந்து கடைகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே இருக்குதுங்க, அதாவது வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா அச்சி வெள்ளத்துலேருந்து அந்த குண்டு வெள்ளத்துலேருந்து அப்புறம் பனை வெள்ளம் எல்லாமே கொண்டு வந்து விற்கிறாங்க. பூண்டு, மிளகு, ஜீரகம், பட்டை, கசகசா, சோம்பு, அப்புறம் அதாவது அந்த பயிர் வகைகள் என்னென்ன வேணுமோ. ஸோ போன வருஷத்தோட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கடைகள் வந்து இந்த பக்கம் சந்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கோவில் பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து கடைகள் வந்து அந்த பக்கம் வைக்கல. ஸோ அதனால் இது வந்து ரெண்டாவது வாரமாமா, போன வாரம் வச்சுருக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்துக்கு அப்புறமா தான் கூட்டமே வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:30 மேலே ஆகிடுச்சு, அப்படியே ஒவ்வொரு கடைங்களாம் வந்து அப்படியே வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பகலில் வெளிச்சத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஒரு 8:00 மேலே மறுபடியும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து எப்படி இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ அப்போ இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளும் போய் போய் அப்பப்போ வாங்கிட்டு வரதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்து நமக்கு ஓரளவுக்கு அமௌண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் சேமித்து வைக்கலாம். அந்த காசை வச்சு நம்ம வீட்டுக்கு செலவுக்கு வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பிளான் பண்ணிட்டு வராங்க. அதனால் இங்கே எல்லாமே கிடைக்குதுங்க. அதாவது பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, அப்புறமா இது பொட்டுக்கடலில் வந்து உருண்டை பொட்டுக்கடலை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிடைக்குது. அதே மாதிரி வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் இது எல்லாமே கிடைக்குது. எத்தனை பேர் வந்துக்கறீங்க? 30 பேர் வந்துக்கறோம். 30 பேர் வந்துக்கறீங்களா? இல்ல இது செட் ஆவலையா? இன்னும் ஒரு 20 பேர் வந்துக்கறாங்க. அப்படிங்களா? நம்ம மேல வந்து ஒரு 5-6 பேர் வந்துக்கறோம். நான் எதுக்கு வாரேன்? நான் ஒன்னு சொல்றது இல்ல. நீங்க தான் சொன்னீங்க. அப்போ நீங்க 30 பேர் வந்துக்கறீங்க. ஆமா. 10 வருஷமா வரீங்களா? 10 வருஷமா வந்துக்கறோம். ஓகே ஓகே. இப்போ வந்து ரேட் செட் ஆச்சா இல்லீங்களா? ரேட் செட் ஆல அதனால ரேட் போறதுக்கு இந்த வருஷம் கூட சொல்லிருக்காங்க. அது பேசிக்கிட்டாங்க. சரி சரி. நான் இவங்கெல்லாம் வந்து பொன் அமராவதி எங்கம்மா இருக்குது? பொன் அமராவதி வந்துக்கறீங்க? சரி, எத்தனை பேர் வந்துக்கறீங்க? 10 பேர் வந்திருக்கோம். 10 பேரா? எப்படி வருஷம் வருஷம் வருவீங்களா? வருஷம் வருஷம் வருவோம். ஓஹோ, என்னென்ன வாங்குவீங்க? சீரகம், சோம்பு, கடுகு, மஞ்சா, வெந்தயம் எல்லாமே வாங்குவோம். எல்லாமே வாங்குவீங்க? எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 1,100 ரூபாய்க்கு வாங்குவோம். 1,100 ரூபாயா? என்ன சின்ன சின்ன படியா பெரிய படியா? ஒரு பைக்கில போடு, பெரிய பைக்கில. பாருங்க, இவங்கெல்லாம் வந்து பொன் அமராவதி அம்மா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மானாமதுரைக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்துமே வராங்க. ஏன்னா இந்த சந்தை வந்து ரொம்ப பாரம்பரிய மிக்க சந்தை. ஸோ இந்த சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 வருஷமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆதி காலத்துலேருந்தே நடக்குது. அது வந்து முதல்ல செட்டியாருங்க தான் வந்து இந்த கடைகள்லாம் வந்து சந்தைகளை ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பெரிய பெரிய கடைகள் தான் இருக்குமா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி அவங்களெல்லாம் குறைஞ்சி இப்போ வந்து எல்லாருமே கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய கடைகளும் ஓரளவுக்கு இருக்குது, சின்ன கடைங்க தான் நிறையா வருதுங்க. அதாவது இன்றைக்கி முதல் வாரம் அப்படிங்கிறதுனால சின்ன கடைங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ அடுத்த வாரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வர ஆரம்பிக்கும். எதுக்காக நான் வந்து முதல் வாரத்தில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதே வீடியோ வந்து போன வருஷம் எடுத்தது வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ அது நல்ல வியூஸ் போனது. அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த இடம் எங்கே இருக்குது, எப்போ சந்தை வந்து நடக்குது, எப்போ நடக்கும்.
ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து நிறைய நான் மெசேஜ் வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் முதல்ல ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஏரியா இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் தெளிவாக நான் கொடுத்துட்டேன். ஸோ பார்க்குறவங்க பாருங்கள். அதே போல் நான் மொதல் வாரத்தில் ஏன் போட்டேன்னா, இதை பார்த்துட்டு இன்னும் பத்து வாரத்துக்கு 11 வாரம் இருக்கிறதுனால ஸோ இன்னும் நிறைய பேர் வாங்க வரவங்களுக்கு நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து வாங்கலாங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இங்கே வந்தோன்னா ஓரளவுக்கு நமக்கு நார்மலாக நாம் இருக்கிற ஏரியாவில் வாங்குறத விட இங்கே வந்தால் ஓரளவுக்கு நமக்கு ரீசனபிளாகவும் இருக்கும். இன்னொன்று, நாம் பக்கத்துலேயே இருந்து எல்லா பொருளும் ஒரே இடத்துல வாங்குறதுனால நம்ம எங்கேயும் இப்போ அலைய வேண்டியதில்லைங்க. மெயினாக தான் ஸோ இவங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி படியில் தான் வாங்குறாங்க. இது ஒரு படியாக இருக்குது, அது ஒரு படியாக இருக்குது. ஒன்று லிட்டர் படி, ஒன்று பக்கா படி, இன்னொரு நார்மலாக இருக்கிற படி. ஒரு சில அதாவதுங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு ஏரியாவில் படி வச்சுருக்குறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வந்து கடலக்காயெல்லாம் நம்ம வாங்குகிறோம் பாருங்கள். வேர்க்கடலை நிறைய இடத்துல வந்து படியில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த படியில் கொடுக்குறது ஒரு படி 30 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் அந்த படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது அவுட்டரில் அதாவது வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா படி வந்து ஒரே மாதிரி மட்டமாக தான் இருக்கும். ஆனால் உள்பக்கம் பார்த்திங்கன்னா மேலே வந்து அகலமாக இருக்கும், கீழே போக போக அப்படியே குறுகி போயிருக்கும். ஸோ வந்து கூம்பு மாதிரி இருக்கும். அப்போ வந்து படி வந்து அது அளவு உள்ள சின்னதாக இருக்கும், அது வந்து நமக்கு தெரியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படியை பார்க்காமலேயே வாங்கிடுவாங்க. நீங்கள் ஒரு படி கடலக்காய் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய்க்கு உண்டான கடலக்காய் தான் கிடைக்கும். அங்கே 30 ரூபான்னு சொல்லி 10 ரூபா ஏமாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி படிகளும் வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து இந்த படிகளை வந்து நம்ம வாங்கி பார்க்கலாம். அந்த லிட்டர் படியிலலாம் பார்த்தீங்கன்னா 2 படி போட்டாங்கன்னா அது வந்து 1 கிலோ கன்ஃபார்மாக வரும். நீங்கள் தாராளமாக நீங்கள் எடை போட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த லிட்டர் படியில் வந்து இப்போ நம்ம லிட்டர் படியில் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கொண்டு வந்துக்கிற படியில் போட்டு அந்த படியிலேருந்து ஒரு படி அளந்து நம்ம படியில் கொட்டினாங்கன்னா நம்ம படியில் 3/4 படி தான் வருங்க. ஸோ இதுதான் அந்த படிக்கு உள்ள வித்தியாசம். அப்போ அந்தந்த படிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம படியாக இருந்துச்சுன்னா 100 ரூபா 150 ரூபா எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. அதே அவங்க படியாக இருந்தால் அந்த 100 ரூபா 150 ரூபா கம்மியாக சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளை வந்து இவங்க ஏமாற்றவும் முடியாது. ஏன்னா அந்த கொடுக்குற பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து ரேட்டு வாங்குறாங்க. இல்லை நமக்கு வந்து கிலோ கணக்கில் தான் வேணும் அப்படின்னா நம்ம கிலோ கணக்கில் கூட நம்ம வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. கிலோ கணக்கில் வாங்கும்போது அவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் ரேட்டை குறைச்சி நம்ம வாங்கிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தேவை அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 கிலோ நம்ம வாங்கிட்டோம்னா கரெக்டாக நம்ம அதில் வந்து பூச்சி விழாமல் அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி காய வச்சு நல்லா ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டு கிடக்கும். நம்ம எப்பப்போ வேணுமோ அப்போ நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் நம்ம எல்லா பொருளுமேங்க இந்த பொருள் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ அத்தனை பொருளுமே இங்கே வந்து கிடைக்குதுங்க. இந்த இவர் பாருங்கள், இவர் கடைக்கெல்லாம் வந்து ரெகுலராக வர பார்ட்டியாக வந்து வராங்க. போன வருஷம் நான் போட்ட வீடியோலையும் இவர் வந்து சரியான விளக்கம் கொடுத்துருப்பார். ஒவ்வொரு படிக்கும் எவ்வளோ எவ்வளோ வேரியேஷன் வரும் ஸோ அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருப்பார். நான் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி இதுலேயும் நான் வந்து நான் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து அதில் வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கிறேன். நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். வேணும்னா நான் வந்து நம்ம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நான் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் பார்த்து அந்த வீடியோவும் பாருங்கள். போன வருஷம் நான் என்ன ரேட் சொல்லியிருக்கிறேன், இந்த வருஷம் என்ன ரேட் வருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். நானே வந்து இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் பாருங்கள், இதில் தான் 4 படி அதாவது இப்போ வளர்ந்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து 4 படி இது வந்து சோம்புன்னு நினைக்கிறேன். சோம்பு 4 படி, ஜீரகம் 4 படி, வெந்தயம் 4 படி, கடுகு 4 படி, அப்புறம் மிளகு வந்து 1 படி. ஸோ இதுதான் வந்து 1800 ரூபா, 1200 ரூபா, 1400 ரூபா, 1100 ரூபா, மொத்தம் வந்து 4 செட்டு 5 செட்டு இருக்குதுங்க. இதுதான் செட்டு கணக்கு. நிறைய பேர் கிலோ கணக்கில் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அந்தந்த ரேட்டுக்கு அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி, இங்கே வந்து நம்ம வாங்கிட்டு போனோம், நம்ம கண்ணாலே நல்ல பொருளாக பார்த்து வாங்கிட்டு போகிறோம் ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம மொதல் வாரம் வீடியோ போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த 3வது வாரம் மறுபடியும் நம்ம இந்த வீடியோ நம்ம போடலாம். ஏன்னா அப்போ வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைட்டில் தாங்க கூட்டமே வர ஆரம்பிக்குது. ஏன்னா வெளி மாவட்டத்துலேருந்து வரவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பும்போது அங்கேருந்து ஒரு 2 மணி 3 மணி அந்த மாதிரி டைமுக்கு கிளம்புனாங்கன்னா
கரெக்டாக அவங்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நைட்டே வாங்கிட்டு காலையில் விடியும் போது அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே வராங்க. 3வது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். கடைகளும் வந்து ஏகப்பட்ட கடை வர ஆரம்பிச்சிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேலுக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த ரோடு ஃபுல்லாகவே கடை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் சின்ன சின்ன கடைங்கன்னு நாங்கள் சாதாரணமாக கணக்கு போட்டக்கூடாது. அவங்ககிட்டையும் எல்லா பொருளுமே வச்சுருப்பாங்க. இன்னொன்று பேக்கெட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த லவங்கம் பட்டை கசகசா சோம்பு ஸோ இதெல்லாமே 10-10 ரூபா பேக்கெட்டுன்னு விற்கிறாங்க. ஆனால் அந்த 10 ரூபா பேக்கெட்டு நிறையா தாங்க இருக்குது. நான் பார்த்தேன் இப்போ நம்ம 10 ரூபாய்க்கு வந்து ஒரு முந்திரி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 3 முந்திரி 4 முந்திரி தான் கொடுக்குறாங்க. அதே அந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7 முந்திரி 8 முந்திரி இருந்தாலும் அது 10 ரூபா பாக்கெட். அது இது திராட்சை உலர் திராட்சை அதுவும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு நிறையவே விற்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பாக்கெட்டில் வைக்கிறவங்களும் கிடைக்கிறது. இந்த தூள் தேங்காய்ங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் பாக்கெட்டில் 10 ரூபாய்க்கு சேர்த்தோம்னா 100 ரூபா அப்படிங்கிறாங்க. 50 கிராம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே எல்லா பொருளுமே வாங்கலாம். அதே போல் நமக்கு இந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம இந்த அர்ச்சனைக்கு அந்த சின்ன பை மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள். அந்த ஸ்டீலில் கூட இருக்கும், பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஒயர் பையிலேயே வந்து அழகாக பின்னி ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே வந்து விற்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பை வந்து 120 ரூபா 150 ரூபா ஸோ அப்படிங்கிற மாதிரி அதுவும் டிசைனாக நல்லா அழகாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொருளும் வாங்கலாம். கூட மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு டிசைனாக. ஸோ எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த சந்தையில் நாம் வந்து முதல் வாரம் போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு சில பேர் மறந்துருப்பாங்க, சந்தை எப்போங்கிறது மறந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் வந்து வாங்குங்க. நம்ம பாருங்கள், இப்போ வந்து கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 8:30 ஆகிடுச்சிங்க. ஸோ 8:30 ஓரளவுக்கு எல்லாமே வந்து வாங்குகிறாங்க. மேக்ஸிமம் வரவங்க எல்லாருமே வந்து ஒரு நாலு கடை 5 கடை விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு கடையிலையும் போய் விசாரிச்சுட்டு ஸோ ஒரு சில கடைக்காரங்க சரி கொஞ்சம் கம்மியாக போடலாம், அந்த கடையோட நம்ம கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு குறைச்சி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து வர பார்ட்டியை வந்து அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா வருஷம் அவங்க வந்து ரெகுலராக இவங்ககிட்டயே வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் அடுத்த கடையோட இவங்க கொஞ்சம் குறைச்சி ஸோ எல்லாத்துக்கும் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், அந்த பாட்டிலில் பார்க்குற பாருங்கள், இதுதான் வந்து அந்த பெருங்காயம். இந்த பெருங்காயம் நாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதை வந்து நாம் குழம்புக்குலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனம்னு வாசடிக்கும். மேலே வந்து அந்த பாக்கெட்டில் டப்பாவில் கிற பெருங்காய தூள் அதுதான் வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இங்கே வந்து ஒரு மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது. இந்த மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் வந்து இங்கே கடையெல்லாம் போடக்கூடாது ஸோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போலீஸும் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா யாருமே இங்கே வந்து கடையும் வைக்கக்கூடாது, இங்கே வந்து வண்டிகள் எதுவும் நிறுத்தக்கூடாது, வெளியே தான் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கோவில் பிரச்சனை முடிஞ்சதுன்னா நார்மலாக எல்லாருமே இங்கே வந்து இங்கே கடை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ அந்த பக்கம் கடை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்து போதும். அந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு சந்து போதும், ஒரு தெருவு. ஸோ அந்த தெருவுலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த கடையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கடைசி வரைக்குமே இருக்குதுங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளத்தில் வந்து என்னென்ன வெரைட்டிகளோ எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கெமிக்கல் போடாத வெள்ளமும் இருக்குது. நாம் நினைப்போம் இந்த வெள்ளத்தலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கிறது தான் வந்து நமக்கு நல்ல வெள்ளம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கெமிக்கல் போடுறாங்க. அந்த இதெல்லாம் போடுறதுனால பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம்னா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கெமிக்கல் கலந்த வெள்ளங்கள் தான். அதே வந்து நீங்கள் அது எந்த கெமிக்கலும் கலக்காத வெள்ளத்தை பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது, கருப்பு டீம்பாங்க. அது வேறு. இந்த வெள்ளம் வந்து கருப்பாகுது. ஆனால் பார்க்குறதுக்கு தான் அந்த வெள்ளம் கருப்பாகுது. அதை கழுனால கொஞ்சம் ஒடித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இனிப்புனா இனிப்பு அப்படி இருக்குது. கொஞ்சம் கூட அந்த உப்பு இருக்காதுங்க. ஸோ அதுதான் வந்து நேச்சரான வெள்ளம். இந்த வெள்ளத்தில் நாம் வந்து ஒரு சுக்கு காப்பி போட்டு ஒரு தலை வலிக்குது அப்படின்னா அந்த வெள்ளத்தில் ஒரு 2 சுக்கை தட்டி போட்டு 2 வெள்ளத்தை எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கி விட்டு அந்த டீயை நம்ம சுக்கு காஃபி வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தோட தலைவலிகள் பறந்து ஓடி போயிடும். ஸோ அந்த மாதிரி வெள்ளத்துலேயும் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம அந்தாண்டு வந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், மணி வந்து 9:30 பக்கமாக ஆயிடுச்சு.
கூட்டங்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா விடிய விடிய விடி கூட்டம் இருக்குங்க. காலையில் 8 மணி 10 மணி வரைக்குமே கூட்டம் இருக்கும். 10 மணிக்கெலாம் மேக்ஸிமம் கடைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், கம்பு, சோளம், கேழ்வரகு, அப்புறம் அந்த அரிசி வகைகளில் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு அரிசி, அப்புறம் அந்த மூங்கில் அரிசி, அப்புறம் நிறைய வெரைட்டி இருக்குங்க. அது எல்லாமே இங்கே வந்து வாங்கலாம். அதுக்கு அதுவும் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். அந்த அரிசியெல்லாம் வந்து கருப்பு கவுனி இதெல்லாம் வந்து ஒரு கிலோ 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு தான் கருப்பு, ஆனால் அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நிறையாவே இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி பொருட்களும் நம்ம இங்கே வந்து வாங்கலாம். மூட்டை கணக்கில் வச்சுருக்காங்க, வேணும்னா நம்ம அதையும் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கலாம். பெரிய கடைகள்னு சின்ன கடைகள் எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 கடைக்கு மேலே தேரணும் இந்த சந்தையில். ஸோ பெரிய சந்தை தான் ஃபஸ்ட்டு வந்து, இதை விட ரொம்ப பெரிய சந்தையாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறுகி இப்போ ஓரளவுக்கு ஒரு 200 கடைகள் வைக்கிற அளவுக்கு நல்லா பெரிய சந்தையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விலைவாசி ஏறின அந்த டைமில் ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறது அப்படின்றது உண்மையாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் வந்து இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம போய் பொருட்களெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப அதாவது பயங்கரமாக ரேட்டு ஏறி போயிடுச்சுங்க. மளிகை பொருளோட விலைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. ஆனால் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களாம் பார்த்திங்கன்னா தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ எப்படி ஒன்று மேனேஜ் பண்ணி தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த டெய்லியும் வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி கூலி வாங்கினா தான் நம்ம இங்கே சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பூண்டு 500 ரூபாய்க்கு விற்றா அந்த பூண்டையும் அவங்க மறந்துட வேண்டியிருக்காங்க. ஸோ அதனால் எவ்வளவோ பேர் வந்து சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம், ஆனால் இதில் இருக்கிற அந்த லேடிஸ் வந்து நீங்களாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் விலையை குறைப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாம் போய் எப்படி நம்ம அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? அவங்க என்னம்பாங்க, நாங்களும் காசு கொடுத்தாங்க வாங்கிட்டு வரோம், எங்களுக்கும் 4 காசு வேணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்களும் கடை வச்சு இந்த கடையோடைய வியாபாரத்தை வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி அறியாமையில் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, ஆனால் விலைவாசிகள் வந்து இவ்வளோ ஓவராக ஏறி போகிறதுங்கும்போது இன்னும் ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ரெகுலராக ஒரு மளிகை கடையில் வாங்குவோம். அந்த கடையில் வந்து டெய்லி இப்போ தங்க வேலை எப்படி ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டில் ஏறுது பாருங்கள், அந்த மாதிரி மளிகை பொருள் விலையும் வந்து அப்பப்போ ஏறணும். ஆனால் 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா அடுத்த ரேட்டு வேறு ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அரிசியும் வந்து அப்படி தான் சொன்னாங்க. 1600 ரூபாய்க்கு அரிசி விற்றுட்டுருக்கும்போது பசங்க சொன்னாங்க, ஆனால் 2000 ரூபாய்க்கு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அரிசி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க இப்போ வந்து ரேட்டு வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்துலேயே அரிசியில் வந்து 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் ஒரு சிக்கத்துக்கும் அவ்வளோ ரேட்டு ஏறிடுது. அதனால் இந்த விலைவாசிலாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதாவது ஒன்ஸ் வந்து விலை ஏறி போயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து இந்த ரேட்டை வந்து குறைக்கிற மாதிரியே தெரியலைங்க. இப்போ பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 90 ரூபா 91 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோலுக்கு வந்து 103 ரூபாயில் வந்து அப்படியே நின்றுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் பெட்ரோலை ஏற்றி 110 ரூபா 115 ரூபா ரேட்டுக்கு போனாலும் கூட போயிடும் சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கே நம்ம வந்துட்டோம். இப்போ மணி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30 ஆகிடுச்சுங்க. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து பேலுக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இப்போ நாம் மணி 9:30 ஆகிடுச்சிங்க, பேலுக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம். ஸோ இன்னும் நிறைய பேர் வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பஸ்ஸு இந்த மாதிரி டெம்போ பாருங்கள், இந்த சின்ன டெம்போ இருக்குது பாருங்கள், சின்ன பஸ்ஸு. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டு இங்கே தான் வந்து எல்லாம் இறங்கி நேராக வந்து சந்தைக்கு உள்ளே போகிறாங்க. இதே 3வது வாரமாக இருந்தால் பயங்கரமான ரஷ்ஷாக இருக்கும். அதனால் இப்போ வந்து 9:30 ஆகிடுச்சிங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து விடிய 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 கூட்டம் வந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் வரவங்க வரட்டும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நிறையா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்கள் ரிலேஷனுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஸோ யார் யாருக்கு தேவையாக இருக்கோ ஸோ அவங்களாம் இங்கே வந்து பார்த்து வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.